துணிகள் எல்லாம் ஆன்மீகம் இன் பூதையில் இருப்பதை கண்டோம். கோழி வாக்கத்தின் சன்னதி வந்து உண்மை தெரிந்து நின்றோம். கோழிகள் எல்லாம் ஆன்மீகத்தின் பூதையில் இருப்பதை கண்டோம். கோழி வாக்கத்தின் சன்னதி வந்து உண்மை தெரிந்து நின்றோம். சண்முக நாயகன் சன்னதி அதிலே இன்முகம் கண்டு நின்றோம். சண்முக நாயகன் சன்னதி அதிலே இன்முகம் கண்டு நின்றோம். உள்ளொளி காட்டும் ஞான குருவனை உமைதான் ஏற்றுக்கொண்டோம். கோழிகள் எல்லாம் ஆன்மீகத்தின் பூதையில் இருப்பதை கண்டோம். சன்னதி வந்து உண்மை தெரிந்திருந்தோ. சித்தர்கள் வழியில் வந்தார் சத்திய நெறியை புத்தியில் உணர்த்தி சித்தம் தெளிந்திட வைத்தார். நித்திய ஆனந்த நிலையை காட்டு சித்தர்கள் வழியில் வந்தார் சத்திய நெறியை புத்தியில் உணர்த்தி சித்தம் தெளிந்திட வைத்தார். இல்லற வாழ்வில் இறைவனை காணும் நல்லர் நீயே உரைத்தார். இல்லற வாழ்வில் இறைவனை காணும் நல்லர் நீயே உரைத்தார். எல்லா மந்திர புதிர்களுக்கெல்லாம் எளிய பொருள் உரைத்தார். சாந்தம் தவழ்ந்திடும் குருவே சரணம் சரணம் குருவே. சாந்தம் தவழ்ந்திடும் குருவே சரணம் சரணம் குருவே. கோழிகள் எல்லாம் ஆன்மீகத்தின் பூதையில் இருப்பதை கண்டோம். கோழி வாக்கத்தின் சன்னதி வந்து உண்மை தெரிந்திருந்தோம். அன்பே சிவமெனும் அற்புத சூட்சமும் அழகாய் புரிய வைத்தார். மனமே குருவெனும் மகத்துவம் மிக்க தத்துவம் உணர வைத்தார். அன்பே சிவமெனும் அற்புத சூட்சமும் அழகாய் புரிய வைத்தார். மனமே குருவெனும் மகத்துவம் மிக்க தத்துவம் உணர வைத்தார். ஓங்காரமெனும் மந்திர பொருளின் உண்மையை அறிய வைத்தாய். ஓங்காரம் எனும் மந்திர பொருளின் உண்மையை அறிய வைத்தாய். ஓங்காரத்தின் ரீங்காரத்தை உள்ளே ஒழிக்க வைத்தாய். நீயும் சித்தர்கள் குருவே சரணம் சரணம் குருவே. நீயும் சித்தர்கள் குருவே சரணம் சரணம் குருவே. கோழிகள் எல்லாம் ஆன்மீகத்தின் பூதையில் இருப்பதை கண்டோம். கோழி வாக்கத்தின் சன்னதி வந்து உண்மை தெரிந்து நின்றோம். வழியதன் சூட்சுமம் எதுவென மூலம் நீ உரைத்தாய். தீச்சை அறுத்தர திருவள்ளூரினை தேடியே நீ அமர்ந்தாய்.
மோட்ச வழி அதன் சூட்சுமம் எதுவென மூலம் நீ உரைத்தாய். தீச்சை அறுத்தர திருவள்ளூரினை தேடியே நீ அமர்ந்தாய். மாதா லட்சுமி பிதாவாம் பெருமள் வரத்தால் வந்து உதித்தாள். மாதா லட்சுமி பிதாவாம் பெருமள் வரத்தால் வந்து உதித்தாள். தேடி வருவோர்க்கு தெய்வ நெறி காட்டும் குருவாய் நீ கிழித்தாள். ஞான கற்பக கருவே சரணம் சரணம் குருவே, ஞான கற்பக கருவே சரணம் சரணம் குருவே. கோழிகள் எல்லாம் ஆன்மீகத்தின் போதையில் இருப்பதைக் கண்டோம். கோழி வாக்கத்தின் சன்னதி வந்து உண்மை தெளிவு